வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நம்ம விளக்கு கடையில இருக்கக்கூடிய அந்த வட்ட அடுக்கு நிறைய பேர் ஆசையா கேட்டு வாங்கினீங்க அதை மாதிரி அதை விட பெரிய சைஸ் அது மாதிரி பால் காய்ச்சும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் காய்ச்சற உருளி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே நிறைய சமையல் பாத்திரங்கள் நம்ம விளக்கு கடைக்கு இப்போ வர வச்சிருக்கிறோம் அழகா பூசி நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பண்ண சமையல் பாத்திரங்கள் இதுல வந்து சமைக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு எந்தவித கெடுதலும் வராது ஏன்னா இது வந்து அப்படியே பூசி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப் சைடு கூட உங்களுக்கு சேஃபா நீங்க சமைக்கணும் ஆரோக்கியமா சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாத்திரங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு சமையல் அறைய ஒரு சில பேர் அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு அழகா செட் பண்ணி அழகா சமைப்பாங்க சோ அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்போ ஒவ்வொரு பாத்திரமா நம்ம பார்க்கலாம் இதுதான் நம்ம விளக்கு கடையில் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருந்த வட்ட அடுக்கு இதில் வந்து ஏழு சைஸ் நம்ம கிட்ட இருந்தது ஆல்ரெடி ஏழு சைஸ் அவைலபிள் இருந்தது அழகா சர்வ் பண்றதுக்கும் சரி கொஞ்சமாக நான் தாளித்து கொஞ்சமாக ரசம் வச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த பாத்திரம் வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் ஏன்னா ஈய பாத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு வாங்க ஆனால் அந்த ஈய பாத்திரத்தை நிறைய பேருக்கு யூஸ் பண்ணவே தெரியாது பியூர் ஈயம் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல நம்ம தாராளமா ஸ்டவ்ல வச்சு சமைக்கவும் முடியும் தாளிக்கலாம் வதக்கலாம் எல்லா வேலையுமே இதுல நம்ம பண்ண முடியும் அதுல இப்ப இருக்கக்கூடிய பெரிய சைஸ் எல்லாமே நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம் வட்டடுக்கலையும் நல்ல பெரிய சைஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை லிட்டரு மூணு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பாத்திரம்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம சமைக்கவும் முடியும் குழம்பு வைக்கிறதுக்கும் சரி அல்லது சாதம் வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில பேர் அவங்களுடைய கோவில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இந்த பாத்திரம்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க அவங்க மடப்பள்ளியில இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணட்டும்னு சொல்லி அப்படி வந்து செட்டாக வாங்குறவங்களும் இருக்காங்க அழகா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இதை வந்து அடுக்கவும் முடியும் இந்த பாத்திரத்தோட சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வட்டமாக வட்ட அடுக்குன்னு சொல்லக்கூடியது நம்மக்கிட்டே இருக்கிறத விட இப்போ பார்க்கறது இன்னுமே நல்ல பெரிய சைஸ் இது வந்து உருளின்னா சொல்லுவாங்க பால் காய்ச்சிற வீடு அப்படின்னாலே இது வாங்குறாங்க அது மாதிரி பொங்க வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் பானையா வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கலாய்பூசி இருக்கிறதுனால ரொம்பவே சேஃபு சைஸஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறைய சைஸ் இருக்குது ரொம்ப குட்டி இருந்து பெருசு ஒரு ரெண்டு கிலோ அரிசி வேகிற பொங்கப்பான சைஸ் வரைக்கும் கூட நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக பார்த்து சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம் வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னாடி தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண சட்டி இப்போது இதை வந்து அழகாக குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது பா பாத்திரமே உங்களுக்கு அகண்டு வரும் அகலமா இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் ஸ்டவ்ல வச்சாலும் கேஸ் வேஸ்ட் ஆகாது இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு இருக்கிறதுலையே பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தா இதை சொல்லலாம் ஒரு சில பேர் இதை வந்து நாங்க பிரியாணி பாத்திரமா யூஸ் பண்ணிக்கிறோம் கூட சொல்றாங்க உங்களுடைய தேவைக்கே நீங்க அதுல சமையல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறதும் வட்ட அடுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இதை வந்து ஊர் பக்கம் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு நம்ம ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படி இரு வேணுங்கிறவங்களுக்கு இந்த பாத்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு தடவை வாங்குறோம் அப்படின்னா இது லைஃப் டைம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு அப்படின்னா தினமுமே யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட இது இருபது வருஷத்துக்கு மேல இந்த கலாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நாட்டு தகடுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே பண்ணிருக்காங்க சர்வ சட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி கழுவி வைக்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி இது பேரு சர்வ சட்டி அப்படின்னு இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு அதாவது இது வந்து அடிப்பாகம் ரொம்ப அகலமா வராது ஆனால் அரிசி ஊற வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் எல்லாம் வைக்கும்போது தான் அரிசி கழுவி வைப்பாங்க பொங்க பானையில் போடுவாங்க அதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய சருவச்சட்டி சருவ பாத்திரம் இப்போ நம்ம பார்க்குறது குத்தடுக்கு அடுக்கு வகையிலேயே வந்து குத்தடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நாலு சைஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கு இதை விட பெரிய சைஸுமே இருக்கு வேணும்னா வர வச்சு கொடுப்போம் யூஸ்வலா இப்ப எல்லாருக்குமே இந்த சைஸே என்எஃப் அப்படின்றதுனால வீட்டுக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம இப்போ விளக்கு கடையில வச்சிருக்கிறோம் இதை விட பெருசு வேணும் அப்படின்னாலும் வர வைக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது அபிஷேக சொம்புன்னு வாங்க அபிஷேகம் பண்ணும்போது என்னன்னா ஒரு மஞ்சள் கரைக்கிறோம் ஒரு சந்தனம் கரைச்சு ஊத்துறோம் அப்படின்னா அதுக்கு நல்லா வாய் அகண்டு இருந்து நம்ம கை உள்ள போனாதான் வசதியா இருக்கும் அந்த மாதிரி வாய் அகலமா வச்சு அபிஷேக சொம்பு அப்படின்ற பேரோடைய வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் அபிஷேக சொம்பு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது படி குவளை படிச்சொம்பு அப்படின்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் முன்னாடி வீட்டுக்கு யாரு வந்தாலும் இது நிறைய மோர் கொடுப்பாங்களாம் மோர் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வர்றவங்கள வரவேற்று தண்ணி கொடுக்கறதுக்கு கூட வந்து இந்த படிச்சொம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியது இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நான்வெஜ்ஜு சமைக்கிறவங்க மீன் குழம்பு சட்டினுவாங்க அதுக்கு தான் அந்த பாத்திரம் தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் ட்ரெடிஷ்னலாக மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வச்சுப்பாங்க அதுவுமே கேட்டு வர்றாங்க அதனால இதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது அது மாதிரி அகண்ட பாத்திரம் வச்சு பிரியாணி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி பிரியாணி பண்றதுக்கு ட்ரெடிஷ்னலாக தம் கட்டி எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி மூடி போட்டு சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரங்கள் ரொம்பவே உபயோகமா இருக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பாத்திரம் வகைகள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம்ல நம்ம பாரம்பரியம் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியே இருக்கு அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற பாத்திரங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து அதுல உங்களோட சைஸு அது மாதிரி அதோட அளவு எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் இருக்கிறத அழகாக ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்